हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा जयशिलगुरुदेव् கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் பதம் ஒன்று தேவர் ஷேர் ஜன்ம கர்ம சூயக பப்ர தம் பிரம்மன் வியாசக சத்யவதி சுதக டிரான்ஸ்லேஷன் சூதர் கூறினார் பிராமணர்களே இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்யவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றிய அனைத்தையும் கேட்டபின் பின்வருமாறு வினவினார் பர்போட் பை ஷில பிரபுபாத் ஜெய் ஷில பிரபுபாத் நாரதர் அடைந்த பூரணத்துவத்தை பற்றி அறிவதற்காக வியாசதேவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டார் பகவானிடமிருந்து பிரிந்திருக்கிறோமே என்ற தெய்வீக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த நாரதருக்கு அது மிகவும் துன்பத்தை தருவதாக இருந்தது அந்த சமயத்தில் தமக்கு எப்படி பகவானின் குறுகிய நேர தரிசனம் கிடைத்தது என்பதை நாரதர் இந்த அத்தியாயத்தில் விவரிப்பார் பதம் இரண்டு வர்த்தமானோ வயசி ஆத்யே ததக கிம் அகரோத்பவான் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ வியாசதேவர் கூறினார் உங்களுடைய இந்த பிறப்பிற்கு முன் உங்களுக்கு பூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த முனிவர்கள் புறப்பட்டு சென்றபின் தாங்கள் அதாவது நாரதர் என்ன செய்தீர்கள் என்று வியாசதேவர் கேட்டார் பர்போட் பைஷில பிரபுபா ஜெய்சில பிரபாத் வியாசதேவர் நாரதரின் சீடராவார் அதனால் ஆன்மீக குருமார்களிடமிருந்து தீட்சை பெற்றதும் நாரதர் என்ன செய்தார் என்பதை கேட்பதில் வியாசதேவர் இயல்பாகவே ஆர்வம் கொண்டிருந்தார் நாரதர் பெற்ற அதே பூரணத்துவ நிலையை அடைவதற்காக அவரது அடிச்சுவடுகளை வியாசதேவர் பின்பற்ற விரும்பினார் ஆன்மீக குருவிடம் விசாரணை செய்வதெனும் இந்த விருப்பம் முன்னேற்ற பாதையில் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்த முறை சத்தர்ம பிரச்சா என்று அறியப்படுகிறது பதம் மூன்று சுவயம்புவயாவிருத்யா வர்த்திதம் தே பரம் வயக கதம் சேதம் உதஸ்ராக்ஷிகி காலே பிராப்தே கலேவரம் டிரான்ஸ்லேஷன் பிரம்மாவின் புதல்வரே தீட்சைக்கு பின் தாங்கள் எப்படி வாழ்வை நடத்தினீர்கள் மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி இந்த உடலை தாங்கள் பெற்றீர்கள் பர்போட் பை சில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் ஸ்ரீ நாரத முனிவர் அவரது முற்பிறவியில் ஒரு சாதாரண வேலைக்காரியின் மகனாக இருந்தார் ஆகவே நித்தியமான வாழ்வும் ஆனந்தமும் அறிவும் கொண்டதான ஆன்மீக உடலுக்கு எப்படி அவர் பூரணமாக மாற்றப்பட்டார் என்பது மிகவும் முக்கியமானதாகும் அனைவருடைய திருப்திக்காகவும் நாரத நாரத முனிவர் உண்மைகளை வெளியிட வேண்டும் என்று சில வியாசதேவர் விரும்பினார் பதம் நான்கு பிராக்கல்ப விஷயம் ஏதாம் முனி சத்தம நாகி வியவதாத் கால ஏஷ சர்வ நிராகிருதிகி டிரான்ஸ்லேஷன் மிகச்சிறந்த முனிவரே நாளடைவில் காலம் அனைத்தையும் அழித்து விடுகிறது அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்திய காலத்தில் நிகழ்ந்த இந்த விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நினைவில் நிற்கிறது பற்பட்ப சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா ஜட உடல் அழிந்த பிறகும் ஆத்மா அழிவதில்லை அதை போலவே ஆன்மீக உணர்வும் அழிவதில்லை ஸ்ரீ நாரத தேவ் முனிவர் முந்திய கல்பத்தில் அல்லது முற்பிறவியில் ஒரு ஜட உடலை பெற்றிருந்த போதும் ஆன்மீக உணர்வை அவர் வளர்த்து கொண்டிருந்தார் ஜட உடலிலுள்ள உணர்வு என்பது ஜட உடலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உணர்வே இந்த உணர்வு தாழ்ந்ததும் அழியக்கூடியதும் தவறியதும் ஆகும் ஆனால் ஆன்மீக நிலையிலுள்ள பரம உணர்வு ஆத்மாவிற்கு நிகரானதும் ஒருபோதும் அளிக்கப்பட முடியாததும் ஆகும் பதம் ஐந்து நாரத உவாச்ச பிக்ஷுபிர் விப்ரவசிதே விஜான ஆதேஷுபிர் மம வர்த்தமானோ வயசி ஆத்யே அகாரஷம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ நாரதர் கூறினார் விஞ்ஞானபூர்வமான தெய்வீக அறிவை எனக்கு புகட்டிய மாமுனிவர்கள் மற்ற இடங்களுக்கு புறப்பட்டு சென்றதும் என்னுடைய வாழ்வை நான் இந்த முறையில் கழிக்க வேண்டியதாயிற்று பர்போட் பை சில பிரபுபா ஜெய் ஷில பிரபுபாத் அவரது முற்பிறவியில் நாரதருக்கு சிறந்த முனிவர்களால் ஆன்மீக அறிவு புகட்டப்பட்ட போது அவர் ஐந்து வயது சிறுவனாக இருந்த போதிலும் அவரது வாழ்வில் திடமான மாற்றம் ஏற்பட்டது இது உண்மையான ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்பட்ட பின் காணப்படும் முக்கியமான அறிகுறியாகும் பக்தர்களுடன் கொள்ளும் உண்மையான தொடர்பானது வாழ்வில் ஆன்மீக தன்னுணர்வுக்குரிய விரைவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஸ்ரீ நாரத முனிவரின் முற்பிறவியில் எப்படி இது செயல்பட்டதென்பது இந்த அத்தியாயத்தில் படிப்படியாக விளக்கப்படுகிறது பதம் ஆறு ஏகாத்மஜோ மேஜனனி யோஷின் மூடா ச கிங்கரி மை ஆத்மஜே அனன்ய கதௌ சக்ரே ஸ்னே ஸ்னேக அனுபந்தனம் டிரான்ஸ்லேஷன் சாதாரண ஒரு பெண்மணியாகவும் வேலைக்காரியாகவும் இருந்த எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன் அவளுக்கு நான் ஒரே வாரிசாக இருந்ததால் அவளை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இருக்கவில்லை அன்பால் அவள் என்னை கட்டிவிட்டாள் பதம் ஏழு சாஸ்வதந்த்ரா ந சீத் யோகக்ஷேமம் மமேச்சதி ஈசி வசே லோகோ யோகோ தாருமயி யதா டிரான்ஸ்லேஷன் அவள் என்னை நன்றாக கவனித்து கொள்ள விரும்பினாள் ஆனால் என் தாய் சுதந்திரமாக இல்லாததால் எனக்காக என் தாயால் எதையுமே செய்ய முடியவில்லை உலகம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது ஆகவே ஒரு பொம்மலாட்டக்காரனின் கை பொம்மையாகவே அனைவரும் இருக்கின்றனர் டிரான்ஸ்லே பதம் எட்டு அகம்ச தத் பிரம்ம குலே தத் உபேக்ஷயா திக் தேஜ கலோ அவ்யுத்பன்னோ பாலக பாலக பஞ்சகாயனக எனக ஐந்து வயதே நிரம்பிய சிறுவனாக இருந்தபொழுது நான் ஒரு பிராமண பள்ளியில் வசித்து வந்தேன் எனது தாயின் பாசத்தையே நான் நம்பியிருந்ததால் வெளியுலக அனுபவத்தை நான் பெற்றிருக்கவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் சிக்ஸ் நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டினுடைய மொழிபெயர்ப்பும் பற்போட்டும் இத்துடன் நிறைவு பெறுகிறது சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்